நீங்க பேர் அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள். பெயர் அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்களா? கவனிக்க வேண்டியவை முதல்ல பிறவியல், விதியல், அதுக்கு தகுந்தாற் போல லெட்டர் நம்பர்களை வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு வந்து பிரேமியன் வந்து 4, விதியன் 8 வச்சுப்போம். இவருக்கு என்ன மாதிரி நீங்கள் லெட்டர்ஸ் வைப்பீங்கன்னா 5 அல்லது 6. இந்த முடிகிற மாதிரி பேர் அமைக்கணும். இப்போ 23, 32, 41, 6னா 24, 42, இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து முடிகிற மாதிரி பேர்கள் அமைக்கணும். இது ஒரு பேசிக், எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணும். இது சரிங்களா? இது எக்ஸாம்பிளுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். பிறவியன் விதியை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அது காமனாக உள்ள நம்பர்ஸில் எந்த நம்பரில் பேர் அமைக்கணுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே சரியா? அடுத்தது லக்ன அடிப்படையில் தான் நீங்கள் வந்து பேர் லெட்டர்ஸ் தேர்ந்தெடுக்கணும். ஓகே எழுத்துக்களை லக்ன அடிப்படையில் தான் ஆல்ரெடி நம்ம போன லைவ்லேயே கொடுத்துட்டோம். லக்ன அடிப்படையில் எப்படி பேர் இருக்கிறது அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் நான் போடுறேன், அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். சரிங்களா? லக்ன அடிப்படையில் பேர் அமைக்கக்கூடிய முறையில் சொல்லியிருக்கோம். லக்ன அடிப்படையில் பேர் எழுத்துக்களை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். அதே போல் கிரகங்கள், ஆட்சி, உச்சம் உள்ள கிரகங்களுடைய பேர் எழுத்துக்கள் எடுத்துக்கணும் நீங்கள். சரியா? அதே போல் நீங்கள் வைக்கக்கூடிய பேர் எழுத்துக்களில் இருக்கக்கூடியவர் யோகியா அவயோகியாங்கிறத பார்த்துக்கணும். ஓ, அவர் நீசமா அஸ்தமனமா? இவ்வளோ விஷயம் இருக்கா சார். அப்புறம் வந்து வக்ரமா? ஓகே. இப்போ ஒருத்தருக்கு சனி வக்ரம் ஆகிட்டாரு வச்சுப்போமே, சனி வக்ரம், இவர் வந்து அவயோகி ஜாதகத்தில். இவர் வேலைக்கு போறாரு, 6 மாசம்தான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஓகே. வக்ரம்ங்கிறது திருப்பி வருதல், திரும்புதல் அர்த்தம். இப்போ என்ன, சனி ஆல்ரெடி யோகி அவயோகி, அவர் வக்ரம் பெற்று இவர் வந்து வேலைக்கு போறதால திருப்பி திருப்பி வீட்டுக்கு வந்து உட்காந்து இவருடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்கிறாரு. சரிங்களா? இவர் யோகி யாரு, அந்த இடத்துல பேர் வைக்கலாமா என்ன இதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த போல அது நல்ல நிலையில இருக்காரா, அவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்காருன்னு சில விஷயங்களை சுற்றமலை பார்த்துட்டு தான் நீங்க பேர் அமைக்கணும். சரிங்களா? எடுத்தோம், பேர் பார்த்துட்டேன், 5 வைக்கிறேன், 6 வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருந்தா அதிகம் தயவுசெய்து. ஓகே. ஒரு நல்ல ஜோதிடரா பார்த்து, நல்ல பார்த்து சொல்லக்கூடிய ஜோதிடரை பார்த்து நீங்கள் பேரை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது நல்ல விஷயம். ஓகே.